அடுத்ததாக சில இந்த கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த கேள்வி பதில உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். தௌஹீத் ஜமாத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து நமக்கு உள்ள மார்க்க ரீதியான விஷயங்கள் முரண்பான விஷயங்களுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறோம். சில நிலைப்பாடு சம்பந்தமானதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறோம். அந்த விளக்கங்களுக்கெல்லாம் அவங்க தௌஹீத் ஜமாத் சார்பாக என்னென்னலாம் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க என்று லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு தந்துடுறேன். எதுக்குன்னு கேட்டால் மார்க்கம் என்று சொல்லும் பொழுது நான் தவறாக சொல்லிட்டேன்னு வைங்களேன், பகிரங்கமாக ஒத்துக்கணும். என் விஷயம் அல்ல அது. மார்க்கம் என்பது லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்குறவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒரு தவறான ஒரு கருத்தை இஸ்லாம்ங்கிற பேரை நான் சொல்லிவிட்டு அது எனக்கு சுட்டி காட்டப்பட்டால் பகிரங்கமாக அதே வட்டத்தில் எந்த மக்களுக்கெல்லாம் அது சென்றடைஞ்சதோ அனைவரும் கேட்கிற விதமாக உடனடியாக பதறிப்போ என்ன செய்யறேன், இதை நான் சொன்ன தவறு, அதை நாங்கள் திருத்திக்கிட்டோம், தப்பு தான் அது என்று வெளிப்படையாக சொல்லிட வேண்டும். அப்படி சொல்லாம நேற்று சொன்னதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்து நியாயப்படுத்தி அதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருந்துச்சுன்னு சொன்னா அது நேர்மையற்ற ஒரு செயலுக்கு ஒரு ஆதாரம் ஆகிவிடும். இப்போ உதாரணத்துக்கான சில பட்டியல் மாற்றம் போனால் நம்பர் வாரியா பட்டியல் போடுறான், அப்பதான் நம்பர் வாரியா பதில் சொன்னாங்களா நீங்க பார்ப்பீங்க. நம்பர் வாரியான பட்டியல் என்னன்னு கேட்டா இந்த பிறை சம்பந்தமாக கிராமவாசிகள் வந்து சொல்ற ஹதீஸ்ல வந்து காலை நேரத்தில் வந்தார்கள், உடனே ரசூலுல்லா சொன்னார்கள் என்கிற ஹதீஸுக்கு அப்துல் நாசர் அறிஞர் குழுவில் இருக்கிற தௌஹீத் ஜமாத் அறிஞர் குழுவில் இருக்கிற அப்துல் நாசர் என்ன சொல்றாருன்னு கேட்டா மறுநாள் தான் தொழுவு சொன்னாங்க இல்லாத அர்த்தத்தை சொன்னார். ஒன்னு இது என்ன செய்யணும், நான் சொன்ன அர்த்தம் சரி என்று விளக்கம் கொடுக்கணும். மூணு வாரம் ஓடி போச்சு, அல்லது நான் தவறா சொல்லிட்டேன், கௌரவம் பார்க்கக்கூடாது. ஒரு ஹதீஸு ஹதீஸில் தெரிந்து கொண்டே தப்பான அர்த்தம் கொடுக்குறது இட்டுக்கட்டதான் சேரும், தப்பான அர்த்தத்தில் சேராது. உங்களுக்கே தெரியுது இன்னைக்கு தான் தொழுதாங்கன்னு தெரியுது, நாளைக்கு தொழுதாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஆனால் ஒரு ஹதீஸை உண்டாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் பொய்யை இட்டு கட்டினால் அவனுடைய தங்குமிட நரகம்னு சொல்லியிருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, அது நான் சொன்னது சரிதான் என்றும் சொல்லவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை. அப்ப மார்க்கத்துல விட என்னுடைய கௌரவம் பெருசு என்று நினைக்கிறாங்க நம்பர் ஒன்னு. அது மாதிரி வந்து கோவை ராமத்துல்லா என்ன செஞ்சாருன்னா பெருநாள் தொகை சுண்ணத்துன்னு சொன்னார், அதை நம்ம சுட்டி காட்டி கிட்டத்தட்ட மாசம் நாலாகி விட்டது. ஒன்னு என்ன செய்யணும், அதை நான் தவறி சொல்லிட்டேன், சுண்ணத்துலாம் இல்லை அப்படி சொல்லணும். அல்லது சுண்ணத்து இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல தௌஹீத் ஜமாத்துல எல்லாம் இருக்கும் பொழுது, அது தப்பு சுண்ணத்துன்னு சொல்லுவதுதான் சரியான கருத்து என்ற ஒரு ஆர்குமெண்டாக மக்கள்கிட்ட வைக்கணும். நான் வந்து சுண்ணத்துன்னு சொல்லி பொய்யா சொல்லிட்டீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நான் சொல்றேன், நீங்க வாட்டுக்கு இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுட்டு போனா மார்க்கத்தை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன, மக்களை பற்றி மக்களுடைய என்ன மாதிரி நினைப்பாங்க, சுண்ணத்துன்னு அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கடமைன்னு அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க மார்க்கத்துல உள்ள ஒரு சுண்ணத்துங்கிறத கொஞ்சம் கடமையற்ற ஒரு விஷயம், அதை விட்டாலும் பரவாயில்லைன்னு அர்த்தம். சுண்ணத்துன்னு சொன்னா பரலுன்னு சொன்னா கண்டிப்பா பரலுக்கு என்ன அர்த்தம், செஞ்சா கூலி செய்யாட்டி தண்டனை, இதுக்கு பேர் பரல். சுண்ணத்துனா என்ன, செஞ்சா நன்மை செய்யாட்டி தண்டனை இல்லை. சுண்ணத்து இப்போ லோகர் தொழுகை இருக்குது பஜர் தொழுகை இருக்குது, அந்த பஜர் தொழுகையை தொழுதால் நன்மை தொழாவிட்டால் தண்டனை, இதுக்கு தான் கடமைன்னு சொல்வது. அந்த பஜருக்கு சுண்ணத்து இருக்கிறது, முன் சுண்ணத்து ரெண்டரை காத்து இருக்குது, இந்த ரெண்டரை காத்து ஒருத்தர் தொழாட்டி எல்லாம் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டான், ஆனால் தொழுதா கூலி கொடுப்பான் நிறைய. அப்போ சுண்ணத்துக்கும் பரலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால் செய்யாவிட்டால் தண்டிக்கப்படுவான் அது பரலு, செய்யாவிட்டால் தண்டிக்கப்பட மாட்டான், செஞ்சா கூலி கொடுப்பான், அதுக்கு பேர் சுண்ணத்து. இப்போ பெருநாள் தொழுகை வந்து நீங்கள் சுண்ணத்துன்னு சொன்னால் நீ வீணுங்க என்னவாயிரே, ஒருத்தர் பெருநாளி தொகை விட்டு கூட பார்த்துக்குவார், ஏன் சுண்ணத்தரன் சொன்ன நல்லா கேட்க மாட்டான்னு சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்க நினைச்சா எடுத்துக்கலாம், சேர்ந்த நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் பெருநாள் ராத்திரிலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அந்த அர்த்தம் வந்து நல்ல பெருநாள் தொழுகை சுண்ணத்தா கடமையா. இப்போ சுண்ணத்துன்னு சொல்லி நீங்க வரநேரி பள்ளியாசல வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்தது என்ன ஆச்சு, அப்ப சுண்ணத்துன்னு அது விளக்கணும், இல்லைன்னா இல்ல சுண்ணத்துல கட்டாயம்னா நான் தவறா சொல்லிட்டேன்னு சொல்லணும். சொன்னாங்களா, மார்க்க விஷயத்துல ஒரு பிழை செஞ்சா அதை ஓப்பனா சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வெக்கம், கௌரவம் பெருசா போச்சாப்ப, நீங்க சுண்ணத்துலே சொல்லுங்க, அதுக்குரிய வாதமா வச்சு சொல்லுங்க, சுண்ணத்துக்கும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த வாதம் வச்சீங்கன்னா கரெக்டா இருந்தா அந்த செய்வோம் நாங்களே ஏற்றுக்குவோம், தப்பா இருந்தா ஆன்சர் பண்ணுவோம். நீங்க மௌனம் காத்தா என்ன அர்த்தம்,
அப்ப நம்மளை பத்தி நம்ம நமக்கு சொல்லிட்டோம்னா என்ன நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இது தடுக்க கூடாது. இப்படி வந்தா அவங்கதான் வழி எல்லாத்தையும் வழிகெடுத்துவாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒருவர் வந்து ஒரு சட்டத்தை சொல்றாங்க. இதெல்லாம் நான் கேட்ட கேள்விகள். நம்பர் நம்பர் மூணு, ஒருத்தர் இஸ்லாத்தை சாயந்தரம் 4 மணிக்கு இருக்கிறாரு, ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுறாரு. 4 மணிக்கு தழுவுனாரு, 4 மணிக்கு நோம்பு வச்சிடணுமா? கட்டாய கடமையா? நோம்பு எப்படிப்பட்டது? அப்ப எப்ப தழுவுறா எப்ப நோம்பு வச்சிடணும் அப்படியே ராமத்துல்லா வந்து பத்தாவை கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம வெளியே வந்த பிறகு உள்ள பத்தாவது இதெல்லாம். அப்ப இதுதான் சட்டமா? நோம்புனா அதுக்கு ஒரு 6 மணி நேரம் முடிவு நேரம் ஒண்ணு இருக்குது. 6 மணி நேரம் இல்லாட்டி முடிஞ்சு போச்சுக்காத, மர வைக்க முடியாது. மறுநாள் தான் வைக்கவான் நோம்ப. சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிறை புஸ்தகத்துல இணைஞ்சிருக்கிறோம், விரிவாக நம்ம இது குறித்தெல்லாம் எழுதி இருக்கிறோம். அதுக்கு மாத்தமாக எப்ப 5 மணிக்கு இஸ்லாத் ஏத்தாங்க, 5:30 மணிக்கு நோம்பு திறந்ததா இருந்தாலும் 1/2 மணி நேரம் நோம்பு வைக்கணும். 1/2 மணி நேரம் கால் மணி நேரம் நோம்பலாம் இருக்குதா? ஏன் இப்படி துணிஞ்சு நீங்க சொல்றீங்க? அல்ல அதுவும் ஆக வேண்டாம் என்று கேட்டவங்கள பதில் சொன்னாங்களா? அதாவது மார்க்கரியா நான் என்ன கேள்வி கேட்கணும்னா அதுக்கு பதிலே இல்லை. வேற மேடையில கூட திட்ட தெரியுது, சமபக்கலையும் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. பொய் பொய்யான ஒரு விஷயத்துக்கு நான் மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் பொய்யான தப்பு தப்பாக ஜாகிர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தான் மொழிகட்டு மற்றவர்களை மொழிகெடுப்பார்கள் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய பத்வா வாயில வந்ததுதான் மார்க்கம்னு சொல்றீங்க. மதுரைக்கு பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு சொல்றீங்க, அதுக்கு பதில் சொன்னாங்களா? அதுக்கு பதில் சொல்லல. அதே மாதிரி வந்து வெளியூர்ல இருந்து வாகன கூட்டம் வந்தாங்க, வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட பிழை பார்க்கணும்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? பகலின் கடைசியில்னு வருது. பகலின் கடைசியில் ஏற்கனவே மதுரைக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னவன்னு செஞ்சாங்க. முத நாள் மகரிபுல பார்த்த பிறைய அடுத்த நாள் மகரிபு கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்கன்னா, நீங்க போய் உங்க வீட்டுல போய் ஊர்ல போய் உங்க செல்வாலோ சொல்லுவாங்க, நீங்க புறப்படுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இது ஹதீஸ். ராமத்துல நெஞ்சாரு இதுல எட்டு கட்டினாரு. ஹதீஸ்ங்கிற பேர நெஞ்சாரு, அவங்க வந்து பிறைய சொன்னாங்களா, நீங்க இங்க எங்களோட தங்கி விட்டு காலைல எங்களோட பெண்ணா சொல்லிவிட்டு நீங்க போங்க ரசூலா சொன்னார்கள். இப்படி ஹதீஸ் இல்ல. இப்படி ஹதீஸ் இருந்ததாக வந்து சொன்னாரு. ஏன் போய் சொல்றீங்க? இல்லாத எந்த ஹதீஸ், எந்த கிதாபு அது, அதுக்குடைய வாசனை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். பதில் சொல்லல. தவறுனா தவறுன்னு சொல்லணும். இருக்குன்னா எடுத்துக்காடி நம்ம தவறு அவங்க என்ன செய்யணும், நீ அந்த ஹதீஸ் எல்லாம் பாக்கல இருந்தாலும் பாரு அப்படின்னு எடுத்து போடணும். அப்ப இது என்ன பிரச்சனைனா, ரசூலுல்லாஹ் பத்தி என்ன வேண்டாலும் சொல்லுவாங்க, எங்க இருந்து கேட்டா பெசாம எடுத்துக்கிடுவாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பத்துவாவும் உங்களுடைய மார்க்க பயானுக்கு நீங்க மக்களை கூட்டிட்டு போறீங்களே, இந்த மாதிரி விஷயத்தை கேட்கற கூட்டிட்டு போனா பாவமாவாதா? அவர் தவறானது கேட்கறது தான் நீங்க வந்து பயன் நடத்துறீங்களா அப்படிங்கிறது வருது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, எரும மாட்டை குர்பானி கொடுக்கறது முரண்பட்டிங்க, அதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு நான் வரல. அந்த எரும மாட்டு ஆய்வு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, சாதுவான பிராணிகளை எல்லாம் குர்பானி கொடுக்கலாங்கிறீங்க. அதான் ஆய்வுடைய முடிவு என்ன, சாதுவான பிராணிகளை எரும அடங்குதுங்கிறீங்க. அப்ப மான் கொடுக்கலாம், முயல் கொடுக்கலாம், குதிரை கொடுக்கலாம்னு வருது. அப்படி கொடுக்கலாம் தானா? கொடுக்கலாம்னு வருது உங்க ஆய்வுல. வராதுன்னு வேற வழக்கம் சொல்லியிருக்கணும். அப்படி வராது, நாங்க தப்ப சொல்றோம், சாதுவான பிராணிகள்லாம் கிடையாது, ஆடுமான ஒட்டம் அவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிற ஹதீஸ் எடுத்து போட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க ஆய்வுண்டு வேற போட்டு அதை முகநூல்ல முதல் பக்கத்துல வேற பயங்கரமா போட்டு பத்திரிகையில ஒரு பெரிய ஆர்டிக்கல் போஸ்டர் எல்லாம் போட்டு அடிச்சு விட்டு எரும மாட்டு ஆய்வுன்னு போட்டு எல்லாத்தையும் கொண்டு போனீங்கல்ல, அந்த ஆய்வை ஒருத்த நம்பி ஒரு முயலை கூட குர்பானி கொடுப்பான், ஒரு மானை கூட கொடுப்பான், சரியாது. ஆனால் உங்க எப்படி கொடுக்கலாம்? உங்க டிஎன்டிஜி பத்துவா பிரகாரம் செய்யலாம், கொடுக்கலாம். அது அறிஞர்களுக்கு தானே சொல்லியிருக்கிறீங்க, இதுக்கு என்ன பதில்? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க, கொடுக்கலாம். படிக்க திருப்பி ஒருக்கா சொல்லுங்க, மானு முயல் தெளிவாக சொல்லுங்க. சாதுவான பிராணிகள் எது நம்ம ஊர்ல இருக்குது அதை கொடுக்கலாம், எதை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அதை கொடுக்கலாம்னு தான் எழுதிருக்கிறீங்க. தந்ததெல்லாம் கொடுக்கல, இருக்கிறத தான் கொடுக்கணும். அல்ல எதை குர்பானிக்கு உள்ளதாக ரசூல் மூலமாக காட்டி தந்தானோ அதை தான் கொடுக்கணும். அதுவும் நீங்க தப்பு செஞ்சீங்க. அடுத்து என்ன, 5 கேள்வியாச்சு. நம்பர் 5, கேள்வி நம்பர் 5. கேள்வி நம்பர் 6 என்னன்னு கேட்டா, இப்ப 4 சாட்சி சம்பந்தமாக பொதுக்குழு ஒண்ணு சொன்னீங்க, மைசூர்ல நம்ம ஒண்ணு சொன்னோம், அதுக்கு மாற்றம் நீங்க. அப்புறம் நான் வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன், 4 சாட்சி நான் இல்லை இல்லை சொன்னது. இதுல வந்து நீங்க இதை ஏத்துக்கிறீங்கன்னா இதுக்கு மறுப்பு கொடுக்கணும். 4 சாட்சிகள் வந்து வச்சுதான் நிரூபிச்சு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல இது நடந்திருக்குது, அதானே பொய்ங்கிறீங்க, அதான் தப்புங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் சாட்சியத்தின் மூலமாக எந்த ஒரு விசாரமும் குற்றமும் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படல, அது பிற்காலத்துல ஏதோ நடக்கலாம் என்பதற்காக அல்லாஹ் வந்து அதை சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தோம்ல. இது இல்லைன்னா வேற எது சரியான விளக்கம்?
சரியானவருக்கு உங்களுக்கு தெரியாத அப்புறம் நீங்க எதை சரி நினைக்கிறீங்க அதை நீ சொல்லணுமா இல்லையா? அதுக்கு சொல்லல. அதுக்கப்புறம் வந்து இந்த இரவில் சென்னீங்கன்னா திரும்பி நுழைஞ்சிட வேண்டாம், உங்க மனைவியோட குற்றமுறையில திருவர் போக வேண்டாம்னு ஒரு அதிகம் சொன்னோம். அது இல்லை போன்ற நிறைய சொன்னாங்க. அதற்கு வந்து முழு பதில் சொன்னாங்களா? அதுல வந்து முதுரஜின்னு சொன்னாங்க, முசனது அப்துல் முகமதுல இருக்குன்னு சொன்னாங்க, முகமது அஜிலான் பலவீனமானவர் சொல்லி அது துணையாக வைத்த ஹதீஸை மறுத்தாங்க. மறுப்புன்னு சொன்னா ஒரு துண்டை மட்டும் எடுத்து போட்டு சின்ன பேர் விட்டு பதில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. முழு பதில் வரக்கணும். முழு பதில் என்ன செய்யணும்? அந்த ஹதீஸ் முதுரஜினா என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிப்ப வழக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, அதுக்குரிய முசனது அப்துல் மைதுல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது நீங்க எடுத்து காட்டணும். அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து 5-6 வந்து முகமது அஜிலான்ங்கிறது 7, அதுக்கு நீங்க எடுத்து பதில் சொல்லல. அடுத்ததாக இந்த பிறை பார்த்த தகவல் சம்பந்தமாக மக்களுக்கு பொய்கள் சொன்னீங்கன்னு சொன்னோம். 10 மணிக்கு பிறை பார்த்த தகவல் வந்து சேர்ந்து ராமத்துல்லா சொன்னாரு, 11:30 வந்து சேர்ந்து பார்த்து சொன்னாரு. இதுல எப்போ வந்துச்சுங்கிறத என்ன செய்யணும், 2 முரண்பட்டீர்களே ஆனால் அதை விளக்கி சொல்லணும். எப்படி ரஹமத்துல்லா 10 சொன்ன தப்பு, 11:45 ஜமாத் முடிவு நீங்க சொல்லணும். இவருக்கு ஒரு இடத்துல 10 மணிங்கிறது, நீங்க ஒரு இடத்துல 11:30 சொன்னீங்கன்னா அப்ப 8 மணிக்கு அந்த பிறை பார்த்த தகவல் வந்துச்சு, அதுல முரண்படுறீங்க. பிறை பார்த்த முடிவு நீங்க எப்படி எப்ப 11 கேட்டா, பிறை பார்த்த முடிவு எப்ப நீங்க எடுத்தீங்க? 1 மணிக்கெல்லாம் முடிவு எடுத்தாச்சுங்கிறார் ரஹமத்துல்லா. 1 மணிக்கு முடிவு எடுத்தான் கன்னியாகுமரி மட்டும் அறிவிச்சிருக்கிறீங்க. அதே நேரத்தில் முடிவு வந்து 2 மணிக்கு தான் இருக்கோங்கிறாரு கரீம். பார்க்கிற ஒரு சொல்றாரு 1:30 இருக்கோங்கிறாரு. பிறை பார்த்த அந்த தகவலை ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி 8:30 முடிவு எடுத்து 8:30 சொல்வதாக இருந்தால் 3 சொல்லி கரீம் சொன்ன தப்பு, இவர் சொன்ன தப்பு, நான் சொன்னேன் சரி அப்படி சொல்லணும். சும்மா ஒருத்தர் போயிட்டு அவர் நினைக்கிற 1:30 பாரு. அப்ப இருக்கிற உங்களை பின்பற்றி உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு கேவலம் இல்லை, இதெல்லாம் கேள்வி கேட்கணும். அவன் தான் கேவலம் கும்பிட்டா கேட்க போறான். எப்ப 1:30, 2:30, 3:30 கேட்பான்னு கேட்டா யாருக்கு அவமானம்? ஒரு தலைமை தாங்கி வழி நடத்துற ஆளுக்கு வந்து கேள்விகளுக்கு பதில் அவங்க தான் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் அணுக முடியாது. அப்ப அதுக்கு வந்து அதுல போட்டு நிறைய சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்னீங்க பொருளாதாரத்தை விஷயத்தை பேசும் பொழுது, பொதுக்குழு கணக்கை பேசும் பொழுது அவர் போய் சொல்றாரு, ரூபாயே தர வழக்கம் கிடையாது, சொத்தா கொடுத்தியா பணமா கொடுத்தியா கேளுங்க அப்படின்னு பகிரங்கமா நீங்க சொன்னீங்க. சொன்னா நான் என்ன செஞ்சேன், அதுக்கு 3 வாங்க, நான் ரூபாயை தான் கொடுத்தேன், ரூபாயாகவும் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சேன், அதுல சொல்லி என்னென்ன ரூபாய் எப்ப கொடுத்ததுங்கிற விவரத்தை நான் சொன்னேன். அப்ப நீங்க சொத்தா கொடுத்தியான்னு ரூபாயை கொடுத்தியான்னு கேட்டீங்க. ஆமா ரூபாயை கொடுத்தேன்னு சொன்னேன். இது நேர்மையான ஒருத்தர் என்ன செய்யணும், அவர் சொல்லச்சாரு தான் ரூபாயை தான் கொடுத்தாரு, நான் ஏற்கனவே தப்பு சொல்லிட்டேன்னு சொல்லணும். அன்னைக்கு சொன்னா அதை விட்டு இன்னொன்று வேற ஒன்று சொல்லிட்டு போகக்கூடாது, நான் ஏற்கனவே ரொக்கமாக கொடுத்தீர்களா வந்து சொத்தா கொடுத்தீர்களா இதை கேட்டுட்டேன், தப்பா கேட்டுட்டேன், அவர் ரொக்கமாக கொடுத்தாரு அது உண்மை, என் தவறை திருச்சி கொடுக்குறேன்னு சொல்லணும். உங்க கௌரவத்துக்காக மண்டக்கணத்துக்காக நினைச்சக்கூடாது, அதை மறைச்சுட்டு சொல்லு. அதுரா மட்டணத்தில் மீட்டிங் என்ன சொல்றாரு அதே ஆளு, அதுக்கே முபாகலா, அதை நான் ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு இருக்கு முபாகலா. எப்போ ஒத்துக்கிட்டீங்க, எப்போ ஒத்துக்கிட்டீங்க, எப்போ பதில் சொன்னீங்க, ரூபாயை தான் கொடுத்தேன், தப்பாக நான் கேள்வி கேட்டு விட்டேன், இப்ப தப்பா திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா? அப்ப என்ன செய்யறாரு, அதனா மட்டத்தில் போய் மீட்டிங்ல பேசும்பொழுது முபாலா கூப்பிடுறாரு, இதுதான் நம்ம மறுத்தா தானே முபாலாங்கன்னு, ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு இருக்கு முபாலா அப்படின்ற ஒரு பதில் எப்போ ஒத்துக்கிட்டீங்க, எப்போ ஒத்துக்கிட்டு எப்போ நீங்க டிக்ளேர் பண்ணீங்க, நான் நீங்க சொத்தா கொடுத்தீங்களான்னு கேட்டு உலகம்லாம் பார்த்துருக்குது, ரொக்கமா தரவில்லை என்ற கருத்தை மக்கள் மத்தியில் வச்சீங்க, ரொக்கமா தந்தார்கிற கருத்தை மக்கள்கிட்ட வச்சா தானே ஒத்துக்கிட்ட விஷயமாகும், எங்க வச்சு மூடலா அது இருக்கு என்ன ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு முபாகலா, எப்போ ஒத்துக்கிட்டீங்க, பொய் நீங்களே பொய் சொல்றீங்க, புரிஞ்சு பொய் சொல்றீங்க. அப்ப 13 அடுத்தது முன்னாடி வந்து பணமா பணத்தை சொத்தை தான் பணமா காட்டுவாங்க, சிறுவர்களுக்கு சொத்துன்னு நான் காட்டினது இருக்க அது வந்து பழைய சொத்து அப்படின்னு வழக்கம் சொன்னீங்க, இதுதான் வழக்கம்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறீங்க, இல்ல பணமா தான் இருக்குங்கிறீங்க. அப்ப சொத்தா தான் காட்டுறது வழக்கம்ன்றீங்களா, அது உண்மையா, பணமா இருக்குன்னா என்ன செய்யணும், இதுல ரெண்டையும் சொல்லி முதலே நாங்கள் இப்ப தப்பா சொல்லிட்டோம், இப்ப சரியா சொல்லணும்னு சொல்லணும். இன்னைக்கு ஒன்னு ஒருத்தண்ட சொல்லி கொடுறது, வேற ஒருத்தனுக்கு வேற ஒன்னு சொல்றது, ரெண்டு பேர் ரெண்டு பேர் வச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. உலகத்துக்குலாம் ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, ரூபாயை கொடுத்தாங்களா இல்லையா, உலகத்துக்குலாம் ஒண்ணு சொல்லுங்க. ராமநாதபுரத்துக்காரனுக்கு ஒண்ணு மதுரைக்கு ஒண்ணு சொல்லாதீங்க, அந்த நிர்வாகி ஒண்ணு இந்த நிர்வாகி ஒண்ணு சொல்லாதீங்க,
அப்ப சொத்தை சொத்தான் ரூபாயா காட்டுற வழக்கம்னு சொன்னா அப்ப ஏன் ரூபாய் இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப அதுல நிக்கலாம்ல, இப்ப ரூபாய் இருக்குன்னு சொல்றீங்க, அது ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் பிறை சம்பந்தமா என்ன செய்றீங்க? ஆய்வுகள் இருக்கிறது, அது ஒரு சின்ன விஷயம்தான், ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னீங்க. ஆய்வு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு பழைய நிலையை ஆதரிச்சு பேசுறீங்க. என்ன நிலை என்ன? ஆய்வுல தான் இருக்குதா? ஆய்வுல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பழைய நிலையில நீங்க உறுதியா இருந்தால் அந்த பழைய நிலையை சொல்லிட்டு இருக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் ஆமா நாங்க செஞ்சு சரிதான், சனிக்கிழமை பெருநாள் இருக்குதான் கரெக்ட்னு சொல்லி வாதம் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன செய்வீங்க? மக்கள் கேள்வி கேட்கிற இடத்துல போயிட்டு ஆய்வு இருக்குது பிரச்சனையாக்க வேண்டாம், பொதுக்குழு விளக்கம் சொல்லுவோம், திறன் விவரமா சொல்லுவோம், இப்படியே மனுப்பிட்டு போயிட்டு மக்கள்லாம் நாள் பட்டு பெருநாள் மறந்துட்டாங்கன்ற உடனே இப்ப என்ன செய்வீங்க? அதான் சரின்னு பேசுறீங்க. ஆய்வுல இருக்குங்கிறீங்க, எப்ப ஆய்வு போட்டீங்க, எப்ப மசோதா பண்ணி முடிவு எடுத்தீங்க, அந்த ஆய்வுல எடுத்து வைக்க வாதங்கள் என்ன, ஆய்வுல விரும்பமாட்ட ஆய்வு மாதிரி விளக்கமா கொடுக்கணும்ல, இப்படி எல்லாம் நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பெருநாளை பத்தி இந்த மாதிரி மாற்று கருத்து இருந்தால் பிஜேக்களுக்கு நேரம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஆத்தர் கேட்டாரு. நான் சொன்னப்பா உங்கள்ட்ட மாநில செயலர் யூஸ் பண்ணிட்டு சொன்னேன், பழைய நிலைப்பாட்டெல்லாம் சொல்லி தான் சரியான முடிவு ஏற்கனவே எடுத்துருக்கோம் சொன்னேன்னு கேட்கும்போது ஆமா நாங்கள் தவறா சொல்லிட்டோம், அவர் சொன்னது உண்மைதான், நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்ட சொல்லலை, அல்லது சொன்னது நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலன்னு ஏதாவது பதில் சொல்லணும்ல. நீங்க உங்கள் மீது நீங்க போய் சொன்ன கூட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் என்ன செய்யறது பதில் சொல்றேன். துறை சம்பந்தமா அந்த ராத்திரியே நான் போன் பண்ணி யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன், அப்ப நீங்க ஏன் எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீங்க கேட்டீங்க என்று கேட்டால் இதுக்கு சொல்ற பதில் என்ன? ஆமா சொன்னாரு, அது சொல்லல போய் சொல்றாரு, யூஸ் பண்ணிட்டு பேசவே இல்லை, அப்படி ஏதாவது சொல்லுங்க. அப்ப மக்களே மறையினாக்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா மக்கள் என்ன முடிவு எடுக்கிறது? தகையில எடுப்பாங்களா? அப்ப நான் தான் நீ என்ன தப்பு இருந்தா நான் தான் அதை சொல்லணும், ஆமான்னு சொல்லணும். உங்க மேல தப்பு இருந்தா நீங்க தான் ஆமானு சொல்லணும். அப்பதான் ஒரு கருத்து வர முடியும். நான் சொன்னதுல நிக்கிறேன், நீங்க சொன்னது ரெண்டா எப்படி முடிவு போட முடியும்? எதுக்காக இதை மறைக்கிறீங்க? அது முந்தி ஒரு நிலைப்பாடு தெரிய மாத்தினீங்க. பிறகு வந்து இத்தனை மணிக்கு மேல வந்தால் உள்நோக்கத்தோட சொல்றாங்க, அந்த தகவலை எடுத்துக்கொள்ள கூடாது ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, அதை ஏன் மாத்தினீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நிலைப்பாடு கிடையாது, அதை சொல்லுங்க. மாத்தினீங்கன்னா எந்த ஆராய்ச்சி நெருப்பில் மாத்தினீங்க மக்களுக்கு விளக்குங்க. ஒரு நாள் எப்படி மாத்தினீங்க? எப்ப கூடுனீங்க? அதுக்கு பதில் சொல்லல. அப்புறம் குளச்சல்ல ரெண்டு பேர் பல பார்த்தாங்கன்னு சொல்லி ஒருத்தனை கேட்டான், இன்னொருத்தர் காணான்னு தங்க விட்டுருவாங்க, காணாண்ட விட்டுறதா? ஏன் அவனை தேடி பிடிக்கிற குளச்சல் என்ன பெரிய பாம்பே சிட்டியா? ஒரு கிராமம் தானே, தேடி பிடிச்சிட்டு வர முடியாதா? பாம்பே சிட்டியா இருந்தால் நவீன யுகத்தில் கண்டுபிடிக்க முடியாது, வெளிநாட்டு ஓடி போயிட்டான். அப்போ பிறை பார்த்த ரெண்டு பேர் பார்த்தா ஒருத்தனை காண ஒருத்தனா இருந்தான், அவன்கிட்ட கேட்டான், அவன் ஆமா அவனை உழப்பினா அவன்கிட்ட கேட்டான், அப்புறம் முதலாளித்த கேட்டான், உண்மைதான் சொல்றான், இருந்தாலும் நீங்கள் கேரளா வச்சு எடுத்துருக்கேன்ட்ட முதலாளித்தது கேட்டீங்க அப்படி அது பதில் சொன்னீங்களா? கடை ஓனர்கிட்ட கேட்டாங்களாம். சுன்ன ஜமாத்து குளத்தில் ரெண்டு பேர் பிறை பார்த்ததாக டிக்ளேர் பண்ணாங்களா? அந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கல நீங்க, நீங்க விசாரித்தல் வேற அளவில் இருக்குது அப்படின்னு கேட்டோமே, அது மாதிரி அந்த ரெண்டு பேர் நாங்கள் விசாரிக்கலாம், நாலு விசாரிச்சோம் தான், ஏதாவது சொல்லணும்ல. எதுக்குமே நீங்க பதில் சொல்ல கடமை கிடையாது. அதாவது இந்த அந்த மக்கள் கொடுத்த இந்த பொருளாதாரத்தை வச்சு ஊர் சுத்துறது மட்டும்தான் உங்களுடைய கடை நோக்கமே தவிர, ரகசிய அறையில் மண்டைய கழுவுற நோக்கமே தவிர, மக்களுக்கு இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா இல்லையா? சரி, குமரியில் ஒரு பிறை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க, அன்னைக்கு தான் பெருநாள் நிஜமா நீங்க உண்மையில் நம்பினீர்களேயானால் கன்னியாகுமரிக்கு அறிவிச்சு அதே நாளில் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்க வேண்டியதானே? அவனுக்கு என்ன வெள்ளிக்கிழமை, எங்களுக்கு என்ன சனிக்கிழமைன்னு மக்கள் கேட்டாங்களே, அவங்க இஷ்டத்துல இருக்கலாமே. நீங்க என்ன செய்ய வெள்ளிக்கிழமைக்கு அவனுக்கு இங்க ஒரு அரசியல் தான் காரணம்னு காரணத்தை நான் வைக்கிறேன் இல்லைன்னு பதில் சொல்லுங்க. என்ன ரீசன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசன் ஏதாவது சொன்னீங்களா? அவர்களுக்கு கூட்டம் முடிந்தது இவர்களுக்கு முடியாது நினைச்சு நீங்களும் நினைச்சு எதுவும் வித்தியாசம் நினைக்க என்ன இருக்கு? எல்லாருக்குமே கூட்ட முடியுமே, ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி தகவல் சொன்ன சுப்போட சொன்னாலும் கூட்ட முடியுமே பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும். அப்ப வந்து ஏன் அப்படி ரெண்டு நிலை எடுத்தீங்க? ஒருத்தனுக்கு ஏன் வந்து எங்களை அனுமதி இல்லாமல் செஞ்சதால் நடவடிக்கை எடுத்தோன்றைய வந்து கழிவு சொன்னார் விளக்கம் கொடுக்கும்போது, அவங்க வந்து எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க கன்னியாகுமரிக்காரங்க வெள்ளிக்கிழமை செய்வதற்கு, இவங்க ஒப்பந்தம் பண்ணிக்காரங்க பர்மிஷன் கேட்கல, அப்ப அதனால உங்களுக்கு பர்மிஷன் கேட்டு மார்க்கத்தை செய்யணுமான்னு கேட்டமே, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? நேரடியா அந்த கேள்விகளுக்கு என்ன பதிவு? அப்புறம் செய்யறாரு, நாங்கள் பூந்தமல்லி நடவடிக்கை இருக்கல தாயி மேலதான் எடுத்தோம், பிரச்சாரம் பண்ண போனவர் வந்து எங்க கண்ட்ரோல் உள்ளவர், அவரு போய் எப்படி வெடிக்கணும் பிரச்சாரம் பண்ணலாம்னு எடுத்தோம், மத்தவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு பாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். அடுத்த வரையில இது வரேன், மத்தவங்கள்ட்ட நினைச்சோம் எழுதி வாங்கி சேர்த்துக்கணுங்கிறாரு, நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு வருது. அதுல ஒரு தொடர்ச்சியா அவர் தொடர்ச்சியா பேசும்போதே
நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண தாய் மேல நடவடிக்கை எடுத்தோம், தொழுத மக்களுமே எடுக்கவில்லை. அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு சேர்த்துக்கிட்டோன்ற அடுத்த வரியே வரும். எழுதி வாங்கிட்டு சேர்த்துக்கிட்டா நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தான் ஆகுது. நடவடிக்கை எடுத்து நான் தெரியாம செஞ்சிருந்த மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு சேர்த்துக் கொள்வது என்பது அப்ப உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுதான் செய்யணும்னு தான் வருது. அப்ப விவாதத்தில் கூட மார்க்கத்தில் கூட உங்களை கேட்டுதான் செய்யணுமா? தெளிவான ஆதரவு இருந்தா கூட அப்படித்தானா? அவங்க ஜமாத்தில் இருக்க முடியாதா? உறுப்பினர் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன பதில்? அப்புறம் கேட்ட மூணு மாதத்து கணக்கு காட்டி கணக்கு கேட்டா மூணு மாதம் கணக்கு காட்டுறியான்னு கேட்டீங்க. அதுக்கும் சரிக்கணும்ல, மூணு மாதம் கணக்குக்கு அதாவது சவால் விட்டீங்க. சரி, அதுக்கு என்ன பதில்? அவர் சரி என்று சொல்லிவிட்டார், நாங்களும் எங்கள் கணக்கோட வருகிறோம். உங்கள்ட்ட என்ன கணக்கு? ஈஸியான ஈஸியான விஷயம் தானே இது, ஈஸியான மட்டும் தானே. அதை ஏன் அதை கூட ஏற்றுக்கலையே நீங்க? ஏன் மூணு மாதத்து கணக்கே கேட்டீங்க? நான் சவா அதை அதுக்கு அதுக்கு நான் தயார்னு சொல்லணும் இல்லையா? வேணா சொல்லுவானா இதை? என் கணக்கு நீ யார் கேட்கறேன்னு நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அவசியமும் கிடையாது. மார்க் ரீதியாக இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எந்த மனிதனுக்கும் நான் இதில் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் கிடையாது. மூணு மாதத்து விஷயமாக ஏன்னா என் குடும்பத்தார்க்கு சொல்லுவேன், என்னை தெரிஞ்ச உறவினர்களுக்கு வேணா சொல்லுவேன், அரசாங்கத்துக்கு சொல்லுவேன், உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆனால் சரின்னு சொன்னேன். அதுக்கு என்ன பதில்? அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா கள்ளத்தனம். அதுராம்பட்டினத்தில் அவர் சவால் விடுறாரு. டி முகமது என்ன சவால்? அந்த சாபு அழைப்பு அல்லாட்டங்கள் குடும்பத்து சாபம் உண்டாட்டும் கேட்குறேன், நீ கேட்க தயாரான்னு கேட்குறாரு. இது எப்போ நடந்தது? சனிக்கிழமை. நான் ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? வரடி வாங்க, நான் என்னென்ன சொன்னோன்னா ஒன்று ஒன்றையும் சொல்லி அது எல்லாத்துலேயும் நான் உண்மையாளன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எதெல்லாம் மறுக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன செய்ய? நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஒவ்வொரு கணக்கையும் சொல்லி சொல்லி இது நாங்கள் போய் சொல்லி இருந்தால் சாப்பிடணும் கேட்கணும். இதுக்கு தயாரான்னு கேட்டேன்ல. இதை நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னது அவங்களுக்கு பதிலாக தான் சொன்னேன். சனிக்கிழமை அவங்க பேசுனதுக்காக தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்கிறேன். அவங்க முகநூலில் எப்படி போட்டாங்க பார்த்தீங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமை பேசுனது அது பதிலாம். ஹிந்தி நான் பேசுனதுக்கு முதல் நாள் பதில் சொல்லிட்டாங்களாம். எப்படி? பிஜேயுடைய முபாடாவுக்கு பதில். உங்களுக்கு நான் பெயர் கொடுத்தேன், எனக்கு நீங்கள் பெயர் கொடுத்தீங்களா? இந்த விஷயத்தை பேர் எது முந்தி முகநூலில் போட்டுருக்கீங்கள எனக்கு பதிலாம். நான் வந்து முகாலாக அழைச்சேன், நீங்கள் அழைச்சி நாயங்கள் அழைச்ச காசு செய்யுமா? பொருளாதார விஷயமா அழைச்சது பழசு. அந்த ருக்கமாட்டந்தனா பணம் கேட்ட சொத்தா கொடுத்தனான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் அழைச்சேன். நீங்கள் வந்து எங்கள் ஒரு பைசாவும் சாப்பிடவில்லை, எந்த ஒரு தொடவில்லைன்னு சொன்னீங்களே, எங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படி கேட்க தயாராக சவால் விட்டது நீங்கள் தானே, ரெண்டாவது சவால். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாளே பதில் கொடுக்குறேன். அதில் கூட என்ன சொல்றீங்க? இது அவர் கூட பார்த்து கொண்டிருப்பார், அவர் போய் சென்றடையும், லைவில் கூட இதை பார்க்கலாம், தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அப்படின்னா சுயநினைவோட பேசிவிட்டு அடுத்து என்ன செய்றீங்க? நான் பேசியதுக்கு பதிலுக்கு நீங்க முதலாளி பேசணும், நீங்க பேசணும் நான் பதில் கொடுத்துருக்கிறேன். இந்த கள்ளத்தனை எதுக்கு? இதுக்கு என்ன பதில்? இதுக்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வீடியோ எடுத்தீங்க, ஆடியோ எடுத்தீங்க, அப்புறம் ஊர் ஊராக படப்பிடிச்சுக்கிட்டு போனீங்க, எல்லாம் செஞ்சீங்க. அதில் உள்ள சில குரல் படி இருக்குது, அதில் செட்டிங் இருக்குது, அதை வந்து பொது விசாரணை நடத்தணும், என்னென்ன வேலையெல்லாம் நடந்துச்சு, சரிவர் நடந்துக்கிறது. இப்போ எனக்கு புதிய புதிய நிறைய செய்திகள்லாம் கிடைச்சிருக்கிறது, அது ஒரு விஷயம். அப்போ பொது விசாரணைக்கு வந்து ஏன் வாங்கன்னு கூட மறுத்துட்டீங்க, அதை விட்டுருவோம் மறுத்து. அதுக்காக அதை கூட பகிரங்கமாக மறுக்கலை, அவங்கவுங்க இடங்கள்ல மறுத்துட்டு இருக்கிறாங்க, மறுத்த தகவல் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் விவாத அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? உங்க நிலை என்ன? சகாபாக்களை பற்றி நீங்கள் வேற நிலை எடுத்துருக்கிறீங்க, நான் சொன்ன தவறுன்னு இருக்கிறீங்க. தவறுன்னு சொன்னால் அது போய் பயானில் வேறு பேசுகிறீங்க பயங்கரமாக. அப்படி தான் நான் உங்கள் நிலைப்பாடு, நான் சொன்ன கருத்து இஸ்லாமிய அடிப்படைக்கு தவறானது அல்லது உங்களுடைய கொள்கைக்கு தவறானது என்று இருந்தால் அதை பற்றி விவாதிக்க வரணுமா இல்லையா? அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு தவறானது, நீங்கள் நான் சொன்னது எந்த அளவுக்கு தவறானது? மக்களே பார்த்துக்கிட்டா இருக்கிறீங்க, எல்லா இயக்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், தூண்டி விட்டீங்கல்ல, கண்டிங்கன்னு சொல்லி நாங்கள் கண்டித்து விட்டோம். ஒவ்வொரு ஜமாத்தும் கண்டிக்கணும், ஒவ்வொரு இயக்கமும் கண்டிக்கணும்னு சொல்லி அப்படி கண்டிக்கிற அளவுக்கு பாரதூரமான விஷயமாக நான் சொன்னது இருக்கும் என்று இருந்தால் அதுக்கு விவாத அழைப்பு கொடுத்தோம்ல, அதுக்கு என்ன பதில்? அல்ல, நான் பதில் சொன்னேன், அதுக்கு என்ன பதில்? விளக்கம் சொன்னேன், அதுக்கும் பதில் இல்லை, விவாத அழைப்பும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பிறை சம்பந்தமாக விவாத அழைப்பு கொடுத்தோமா இல்லையா? ஏற்கனவே தலைவியாவில் கொடுத்து, ஏற்க அப்புறம் இலங்கையிலேருந்து கொடுத்து, இப்போ என்டிஎஃப்லேருந்து கொடுத்தாச்சு. பிறை சம்பந்தமாக நீங்கள் என்னென்னா பண்ணியிருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆள் என்னென்ன நாளுக்கு ஒரு பத்துவா கொடுத்தீங்க, அது எப்படிலாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்தீங்களா? அதுக்கு அழைப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரஹமத்துல்லா வந்து அதுராம்பட்டினத்தில் பேசினார். என்ன பேசினார்? என்னுடைய சாப பழித்திருச்சி கைகாலெல்லாம் எனக்கு உதறு, பீஜைக்கு உதறுதான், அவர் உதறுத உதறல் எடுத்துருக்குது.
அல்லாஹ் பாருங்க அதுலயே உதறல எடுத்து வச்சுட்டான். அல்லாஹ் நான் சொன்னது படிச்சிருச்சுன்னு ஒருத்தர் சொன்னான் பாருங்க, அதுக்கு நிகரான ஒரு ஆணவமே கிடையாது. அல்லாதான் முடிவு செய்வான். ஒரு சாபம் போட்டாராம் படிச்சு எனக்கு என்ன, எனக்கு பேச்சு வரமாட்டேங்கலாம், கைகாலாம் நடுங்க ஆரம்பிக்குது என்று சொன்னவரை என்ன செய்யறாருன்னு கேட்டா நுபுவத்து சம்பந்தமா பேசுறாரு. எல்கேஜியில் உள்ளவனு கூட தெரியும் என்ன பேசுறாரு, ரசூலுல்லாஹ் பார்த்தானா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம் பண்பு ஒன்னையும் பார்த்துக்கிட்டு இவர் தாண்ட சரியான ஆளுகளை தேர்ந்தெடுத்துட்டான். அல்லாஹ் வந்து ரசூலை முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுத்தது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்து விட்டான். அப்ப அதுக்கு முன்னறிவிப்புகளாக செஞ்சுட்டான். முந்தைய வேதங்கள்ல எல்லாம் வருது, தங்கள் பிள்ளையை அறிவதை போல இவரை அறிவார்கள், யாரி போன ஹுதமா யாரி போன அபனாகும், யூதர்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போல இவரை அறிவார்கள். ஈசா நபி வந்து எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறாரு, ஏத்தி மிம்பாது இஸ்மு அகமதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தின முன்னறிவிப்புலாம் செஞ்சு வச்சிருக்கிறான். நல்லா தேடிக்கிட்டே இருந்தான், யாரா கிடைக்கிறான்னு உலகம் போற அப்படி பார்த்து தேடி பார்க்கும்போது மக்காவில் ஒரு ஆள் இருந்தாராம். இந்த மாதிரி சொல்றீங்கள எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம், யாருக்கு உதறல் எடுத்துச்சு, அங்கே உதறல், எந்த மேடையில பேசுனீங்களோ அங்கே உதறல் எடுத்து படு பயங்கரமான அல்லாஹ்வுடைய அந்த இல்ம அல்லாஹ்வுடைய ஞானத்தை நுபுவத்தை எல்லாத்தையும் கிண்டல் பண்ற மாதிரி போச்சு. இதுக்கு என்ன செஞ்சு என்ன பதில் கொடுத்தீங்க, ஒரே ஒரு ஆட்டை போன்ல பேசி அது ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு, ஆதாரம் இல்லாம சொன்ன விஷயமா இது, ஒரு ஆதாரம் இல்லாம ஹதீஸ்ல இல்லாத ஒன்று அந்த மேட்டரா இது, இது ஒரு கருத்து, இது ஒரு சித்தாந்தம் சொல்றது, ஒரு ஹதீஸ் எடுத்து சொன்ன அந்த ஹதீஸ் இல்ல அப்படி சொல்ற, நீங்க நீங்க சொன்ன சம்பவம்லாம் நடந்த விஷயங்கள்லாம் உண்மை, அதுல நீங்க சொன்ன சட்டம் தான் தப்பு, இது ஆதாரம் மட்டும் செய்தி இல்லை, இது வந்து அறியாமை மடத்தனமான மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு கருத்து, இது வந்து அவ்வளவு மக்கள் மத்தியில் லைவ்ல எல்லாம் போட்டு விட்டீங்கல்ல, பத்தரி போய் அதே லைவ்ல வந்து நீங்க சொல்லணுமா இல்லையா, தீபாவளி வாழ்த்துன்னு முகநூல்ல வந்து கைதவரி பற்றிச்சு நடக்க சொல்றீங்களே, அதுக்கு சொல்ல முடிஞ்சல, கைதவரி லைக்கர் பண்ணி சரி அதுக்கு என்ன சொல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்சவா பதில் சொல்லிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் போய் பதில் சொன்னீங்களே, எதுக்கு முதல் சொல்லணும், இதுக்குள்ள சொல்லணும், இது கைத வாய்தவரை வரலையே, இது இது ஒரு கோர்வையா ஒரு தலைப்புல பேசும்போதுல வருது எல்லாமே. அப்ப மக்கள் மத்தியில எந்த அடிப்படையில் இந்த மக்களை உருவாக்கணும், நுபுவத்து என்பது வந்து தகுதியால் அல்லாஹு ஆலமு ஹைஸ் ஏஜ் அவங்க விசாலத்தகு விசாலத்தை எங்க வைக்கணும் என்று அல்லாஹ் தான் தெரியும் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல. இப்படி பெரிய நீண்ட பட்டியல் இருக்கிறது. இப்ப அந்த அந்த ஹதீஸ் சம்பந்தமாக மட்டும் சில மாணவர்களை கூட்ட நினைச்சாங்க, அதை பிஞ்சில படுத்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு அப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஞ்சில படுத்தால கொண்டு சில விளக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த விளக்கம் முழுமையை எல்லாத்தையும் தரணும், அஜிலான அனைத்தையும் தரணும், ஒரு வாரத்துக்குள்ள தர்றாங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா அந்த முதலஜா இல்லையா, அது ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகமா, அல்லது அந்த சஹாபி முஹாரிபு அவருடைய வாசகமா என்று சந்தேகப்படுறாருல சுஃபியான், அதை பற்றி தனிப்பதிவாக முழு விளக்கமா இன்ஷால்லா போன வாரம் போடுறதா இருந்தோம், வேலைக்குழு இன்ஷால்லா ரெண்டு மூணு நாள்ல போட்டுருவோம், அது சரியா ஒரு வாரம் வெயிட் டைம் கொடுக்கணும், ஒரு வாரத்துல முகமது நஜ்ரான்ல இருந்து நம்ம அது சம்பந்தமா கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், சரியா, அது முடிச்சிருவோம். இது ஒரு அறிவிப்பா வச்சுக்கிறேன்.